காலை வணக்கம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களே, இன்று உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான தமிழ் தேர்வு இல்லையா? தமிழ் தேர்விற்கான பாடப்பகுதிகள் எதது? இயல் ஒன்றினுடைய செய்யுள் பகுதி தமிழின் இனிமை. இந்த பாடலும் இந்த பாடலினுடைய பயிற்சிகளும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உரைநடை பகுதி, கவிதை பட்டிமன்றம், என்ன சத்தம் துணைப்பாடம், இதெல்லாம் உங்களுடைய இன்றைய தேர்விற்கான பாடப்பகுதிகள் அப்படி இல்லையா? இன்றைய தேர்விற்கான பயிற்சிகள், பாடத்தினுடைய பின்புறமாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்கனவே எழுதி என்கிட்ட சைனும் வாங்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இயல் ஒன்றினுடைய மொழி விளையாட்டு அப்படின்னு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்தையும் நீங்கள் பயிற்சி செஞ்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று பாடப்பகுதியினுடைய வினா விடைகளை உங்களுடைய கிளாஸ் ஒர்க்லையும் முறையாக நான் குறிப்பிட்ட மாதிரியே நீங்கள் எழுதி என்கிட்ட சைனும் வாங்கிட்டீங்க. சென்ற வார தமிழ் வகுப்பில் நான் உங்களுக்கு இன்றைய தேர்வுக்கு எப்படி வினாக்கள் வரும், எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த ஒர்க் ஷீட்ஸ் பிரகாரம் நீங்கள் படிச்சுட்டீங்க இல்லையா? இந்த வினாக்களை நீங்கள் பார்க்காம எழுதுறதுக்கும் நல்லாவே பயிற்சி செஞ்சிட்டீங்க. இருந்தாலும் இன்றைய தேர்வில் நீங்கள் எப்படி இந்த வினாக்களை எழுதணும், வினா அமைப்பு எப்படி இருக்கும், அதை நாம் இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய வினாத்தாள் அமைப்பு. முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 7 வினாக்கள் கேட்கப்படும். அதாவது நான் லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த ஒர்க் ஷீட்ஸே நீங்கள் படித்தா கூட போதும். ஏன்னா இந்த ஒர்க் ஷீட்ஸில் உங்களுடைய 3 பாடங்களிலும் எப்படி வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுகளை கேட்க முடியுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வினாக்கள் எல்லாமே கொடுத்துருந்தேன். இந்த வினாக்களை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மாறி மாறி சொல்ல சொல்லி அதை நீங்கள் விடையாக எழுதுங்க. அந்த விடையானால் நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். அடுத்த பகுதி வினா அமைப்பில் கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த பகுதி இதில் பார்த்திங்கன்னா 6 வினாக்கள் கேட்கப்படும். 1 மதிப்பெண். கோடிட்ட இடங்களும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் கொடுத்த ஒர்க் ஷீட்ஸையே நீங்கள் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த பகுதியாக இருக்கக்கூடியது சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்கக்கூடிய பகுதி. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய சொற்களை வச்சு எழுவாய், அதாவது பெயர் சொல், வினைச்சொல் கண்டுபிடித்து எப்படி பொருத்தி சரியான பொருள் தரக்கூடிய தொடர்களாக உருவாக்கணுங்கிறது உங்கள் பாடப்பகுதியிலையும் ஒரு பயிற்சி இருக்குது. அதையும் சேர்த்து இந்த பயிற்சியையும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த வார்த்தைகள் உங்களுடைய தேர்வில் வராது. இதுபோல தொடர்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் நான் கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்கள் தொடர்களை உருவாக்கி நீங்கள் நான் இன்னைக்கு தேர்வில் காமிக்கணும். அடுத்த பயிற்சி தொடரில் அமைத்து எழுதுக பகுதி. இதுவரைக்கும் 1 மதிப்பெண் வினாக்கள் தான் இது எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த தொடரில் அமைத்து எழுதுக பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண், 2 வினாக்கள் கேட்கப்படும். கொடுத்திருக்கக்கூடிய சொற்களை நீங்கள் தொடரில் அமைத்து எழுதணும். ஒவ்வொரு தொடருக்கும் 2 மதிப்பெண்கள். இது இப்படி தான் அமைத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸாகவும் இருக்கலாம். அந்த ஓன் சென்டென்ஸ் ஆனால் தவறு இல்லாமல் இருக்கணும், சரிங்களா? அடுத்த பகுதி வினாக்களுக்கு விடையளிக்க பகுதி. 3 வினாக்கள் எழுதணும். ஒவ்வொரு வினாக்களுக்கும் 3 மதிப்பெண்கள், மொத்தம் 9 மதிப்பெண்கள். இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டீங்க. அதனால் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கை வச்சே நீங்கள் படிச்சுட்டு பார்க்காம எழுதுங்க. இன்றைக்கி காலையிலேயே இந்த வீடியோவை பார்த்துடுறீங்க, ஈவினிங் உங்களுக்கு எக்ஸாம், அது வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் டைமை வேஸ்ட் பண்ணாமல் வினாக்கள் அனைத்தையும் மாறி மாறி எழுதிட்டு விடைகளை பார்க்காம எழுதியும் அதை கரெக்ஷன் பண்ணியும் பாருங்கள். பிழையின்றி எழுதுக பகுதி தான் அடுத்த பயிற்சியாக இருக்கக்கூடியது. இதற்கு 5 மதிப்பெண்கள். அதாவது தமிழின் இனிமை பாடலை நீங்கள் பிழையின்றி எழுத வேண்டும். எதில் தொடங்கி எதில் முடியும் சொல்லி வினா தாளில் கேட்கப்பட்டிருக்கும். அதே போல் நீங்களும் எழுதுங்க. தலைப்பு கொடுத்து எழுதுங்க. அழகாக உரிய இடைவெளியோடு எழுதணும். நீங்கள் இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்ட் நோட்டில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுடைய டெஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க. இண்டெக்ஸ் பகுதியில் இன்றைய தேதி நம்பர் 1 போட்டுட்டு இன்றைய தேதி, ஆகஸ்ட் மாத தேர்வு, இதெல்லாம் குறிப்பிட்டுருங்க. அடுத்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. தமிழ் நம்முடைய பாடப்பகுதியை எழுதுறீங்க. இது முதல்ல எழுதுனீங்கன்னா போதும். இப்போ தான் டெஸ்ட் நோட்டை நீங்கள் எடுக்கிறீங்கிறதுனால முதல்ல எழுதுங்க. அடுத்தடுத்த தேர்வுகளில் நீங்கள் எழுத வேண்டாம் தமிழ்னு சொல்லக்கூடியதை.
இன்றைய தேதியை குறிப்பிடுங்க. அதுலேருந்து ஒரு லைன் விட்டு ஆகஸ்ட் மாத தேர்வு நம்பர் ஒன் ரோம் லெட்டர் போட்டுக்கோங்க. நம்பர் ஒன் ரோம் லெட்டர் நமக்கு என்னது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இல்லையா. ஆனால் நீங்கள் அதை முழுசாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. தலைப்பை நீங்கள் எழுத வேண்டாம், ரோம் லெட்டர் போட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த பகுதிகள் அனைத்தையும் நீங்கள் பிளாக் இங்கில் எழுதுங்க. விடைகளை மட்டும் ப்ளூவில் எழுதணும். அங்கே என்ன குவஸ்டின் நம்பர்ஸ் இருக்குதோ அதே குவஸ்டின் நம்பர் தான் நீங்கள் எழுதணும், சரிங்களா. எழுதி ஒரு லைன் விட்டு விட்டு நீங்கள் எழுதுங்க. நான் இங்கே குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு பயிற்சியை ஃபினிஷ் பண்ணுங்க, அடுத்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. அடுத்த பயிற்சி அது 5 வினாக்களாக இருந்தாலும் 4 வினாக்களாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஒரு பயிற்சியை நிறைவு செய்யுங்க. அப்படி இல்லை நான் 2 பயிற்சியும் நான் நிறைவு செய்கிறேன்னா, ஆனால் அந்த 2 பயிற்சிகளும் ஒரே பக்கத்தில் முடிகிற மாதிரி இருக்கணும். ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அதோட கண்டினியூட்டி அடுத்த பேஜில் இருக்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கிளாஸ் ஒர்க்கில் க்வெஸ்டின் ஒரு பக்கமும் ஆன்சர் ஒரு சைடும் எழுதக்கூடாது, எழுதுனா ஒரே பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேஜில் கொஞ்சமும் இன்னொரு பேஜில் கொஞ்சமும் எழுதக்கூடாது, எடுத்தால் ஒரே பேஜில் தான் நீங்கள் எழுதணும். நான் சொல்கிறது புரியுதா. இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த தேர்வை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரத்துக்கு தான் உங்களுக்கு வினாத்தாள் வரும். நீங்கள் தேர்வை தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் உங்களுடைய பெற்றோரினுடைய கையொப்பத்தை இங்கே தொடங்கக்கூடிய நேரம், திரும்ப முடிக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் கையொப்பமிட்டு டைம் மென்ஷன் பண்ணி உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கணும். உடனே இன்றைய நேரத்தை வீணாக்காமல் தேர்விற்கான பாடப்பகுதிகளை மீண்டும் ஒரு முறை படித்து விட்டு எழுதி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக எழுதுறீங்களோ அழகாக எழுதுறதுக்கும் உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதனால் சரியாக எழுதி முழு மதிப்பெண்களை நீங்கள் பெறுவதற்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.